அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஏ எஸ் கார்த்திகேயன். இன்றைய பதிவில் 6 காசஸ் ஃபார் ரெட்டிஷ் யூரின், அதாவது 6 காரணங்களால் வந்து யூரின் சிவப்பு நிறத்தில் வெளியேறுகிறது, அது என்னன்னு பார்க்கலாம். அதில் முதலாவது ஹெமச்சூரியா, அது என்ன, யூரினில் வந்து பிளட் வந்து கலந்து வெளியேறது வந்து ஹெமச்சூரியான்னு சொல்கிறோம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வரலாம், நடுத்தர வயதுக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம். குழந்தைங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா குளோபுலர் நெஃபெக்டிவ்னு சொல்லுவோம், அதனால் வந்து சிறுநீரக வீக்கம், அதனால் வந்து யூரினில் பிளட்டு மிக்ஸ் ஆகி வரலாம். அடுத்தது இந்த நடுத்தர வயது மற்றும் பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா யூரினில் பிளட்டு மிக்ஸ் ஆகி வரலாம், மோஸ்ட்லி ஸ்டோன் இருக்கும்போது வரலாம், சிறுநீரகத்தில் இருக்கும்போது வரலாம், அல்லது இன்ஃபெக்ஷன் சிறுநீரக பாதையில் தொற்று இருக்கும்போது வரலாம். அது வயதானவங்களுக்கு பார்த்தோன்னா மோஸ்ட் காமனாக கேன்சர் இருக்கும்போது புற்றுநோய் கட்டி, அந்த சிறுநீர் பாதை மற்றும் சிறுநீரகத்தில் வந்து புற்றுநோய் கட்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஹெமச்சூரியா வரலாம். யூரின் சிவப்பு நிறத்தில் வெளியேறது, அது இரண்டாவது காரணம் ஹீமோக்ளோபின் யூரியா. இந்த ஹீமோக்ளோபின் என்னென்னா ரத்தத்தில் சிகப்பு நிறம் ஆர்பிசி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் தான் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினோட முக்கியமான வேலை ஆக்சிஜனை எடுத்து உடலுடைய எல்லா செல்லுக்கும் எடுத்து செல்லக்கூடிய அது முக்கியமான வேலை. இந்த இன்ட்ராவாஸ்குலர் ஹீமோலைசிஸ்னு சொல்லுவோம். அப்போ நான் ரத்தத்தில் இருக்கிற அந்த ஆர்பிசி சிகப்பு நிறம் டஸ்ட் ஆகி உள்ளக்கு அந்த ஹீமோக்ளோபின் பிளாஸ்மால ரிலீஸ் ஆகி யூரின்ல வந்து வெளியேறும், அதான் அந்த ஹீமோக்ளோபின் யூரியான்னு சொல்லுவோம். இந்த ஹீமோக்ளோபின் யூரியா இருக்கும்போது யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கிட்னியில் வந்து பைலட் எஃபெக்டிவ்னு சொல்லுவோம், அப்புறம் கிட்னி கேன்சர் இருக்கும்போதும் சரி, மலேரியா இருக்கும்போதும் சரி, அப்புறம் வந்து ரத்தத்தில் வந்து சிக்கிள்சில் அனிமான்னு சொல்லுவோம், அதுலேயும் வந்து யூரின்ல வந்து ஹீமோக்ளோபின் யூரியா வரலாம். சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறும் மூன்றாவது காரணம் மயோக்ளோபின் யூரியா. இந்த மயோக்ளோபின்னா என்னென்னா நம்ம தசையில் மயோசைட்டுன்னு இருக்கோம், மயோசைட்டில் செல் மெம்பரேன் இருக்க ஒரு ப்ரோட்டீன் தான் வந்து மயோக்ளோபின் சொல்லுவோம். ப்ரொலாங்க் இம்மொபிலைசேஷன், அதாவது நீண்ட நாட்களாக படிப்பில் படுத்திருக்கவங்க அந்த வெயிட்னால அடிப்பயில மசில் வந்து நெக்ரோஸ் ஆகும், அப்போ வந்து தசையிலிருந்து மயோக்ளோபின் ரிலீஸ் ஆகி யூரினில் வந்து வெளியேறும்போது யூரின் சிவப்பினத்தில் இருக்கலாம். மேலும் இந்த சிவியர் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அல்லது அந்த ட்ராமா அடிபடும் போதும் தசையில் ரேப்டோமயோலைசிஸ் அப்படி இருக்கும்போதும் யூரினில் வந்து மயோக்ளோபின் ரிலீஸ் ஆகி யூரின் வந்து சிவப்பினத்தில் வெளியேறலாம். நான்காவது காரணம் டயட்ரிக் ஹேபிட்ஸ், அதாவது நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவில் ஒரு சில உணவுகளால் யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியிடலாம். உதாரணமாக பீட்ரூட், பீட்ரூட்டில் ஆந்த்ராசைனின் அப்படிங்கிற ஒரு ரெட் பிக்மெண்ட் இருக்கும், அது யூரினில் வெளியேறும் போது யூரின் சிவப்பு நிறத்தில் வெளியிடலாம். அப்போ பீட்ரூட் எடுக்கும் போதும் யூரின் வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக வெளியேறலாம். மேலும் அந்த பிளாக்பெரி எடுக்கும் போதும் யூரினில் சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். அடுத்து யூரின் சிவப்பு நிறத்தில் வெளியேற ஐந்தாவது காரணம் ட்ரக்ஸ், அதை நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சில மெடிசின்ஸ் மருந்து மாத்திரையினால யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். அதில் முக்கியமான பார்த்தீங்கன்னா ஃபீனோடைசின் குரூப் ஆஃப் மெடிசன், அதை எடுக்கும்போதும் சரி, ரைஃபாமிசின் எடுக்கும்போதும் சரி, யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். அடுத்து ஆறாவது காரணம் நம்ம டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். தண்ணி வந்து கம்மியாக குடிக்கும்போது யூரின் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக வெளியேறும் போது யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். சரி, இது வரைக்கும் யூரின் வந்து சிவப்பு நிறத்தில் வெளியேற முக்கியமான 6 காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய பதிவில் ஹெமச்சூரியா, யூரினில் பிளட்டு கலந்து வெளியேறது, டைப் ஆஃப் ஹெமச்சூரியா, என்னென்ன வகை ஹெமச்சூரியா இருக்குது, காசஸ் ஃபார் ஹெமச்சூரியா, எதனால் வந்து யூரினில் வந்து பிளட்டு வருது, அப்புறம் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் என்னென்ன இருக்குது, அதை பற்றிலும் வரக்கூடிய பதிவில் வந்து விரிவாக பார்க்கலாம். நன்றி.